பாத்தி சூடியிலும் பாப்பா பாட்டிலும் பின்பற்றியுள்ள நெறிமுறைகள் கற்போருடைய உளப்போக்கை அறிந்து கற்பிக்கின்ற உளவியல் அணுகுமுறையை காண பார்க்க முடிகிறது. பாரதியினுடைய கவிதை வெளிப்பாடு இட்டல்சன் குறிப்பிடும் இளையோர் உளவியல் அணுகுமுறைகளை முன்வைப்பதாகவே இருக்கின்றது. கற்கும் செய்தியின் தன்மை, தீர்வு காண வேண்டிய சிக்கலின் தன்மை, கற்போரின் வயது மற்றும் வளர்ச்சி மட்டம், கற்பித்தல் முறை ஆகியவற்றை பொறுத்து கற்போரின் சிந்தனையாக்கம் அமைகின்றது என்பது இட்டல்சனுடைய கருத்து. இளையோரின் சிந்தனைகள் உண்மையை நோக்கியும் உள தெளிவை நோக்கியும் மனித வளர்ச்சியை நோக்கியும் வழிநடத்தும் வகையில் கற்பிக்க வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய கொள்கை. இதை அவர் தம்முடைய கட்டுரைகளிலும் உரைநடையிலும் அவற்றில் மட்டுமல்லாமல் கவிதைகளில் பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதுதான் மிகச் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. கற்பனைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதை விட இந்த கருத்தை வெளிப்படுத்துகின்ற முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்த இரண்டு இலக்கியங்களாக புதிய ஆத்திசூடியையும் பாப்பா பாட்டையும் கருதலாம். சுருக்கமான வடிவம், எளிமையான சொற்கள், உண்மையான கருத்துக்கள், எழுச்சியூட்டும் உணர்ச்சி, விளைவுகளை பற்றி கற்போர் கற்பனை செய்து பார்க்கும் சூழல், வலிந்து அறிவுறுத்தாமை, மிகையான கற்பனையின்மை போன்றவற்றை பாரதியினுடைய படைப்புகளில் பார்க்க முடிகின்றது. இது மட்டுமல்லாமல் பாரதி மிகச்சிறந்த ஒரு அன்பான தந்தையாக இருந்து தன்னுடைய குழந்தைகளை வழிநடத்தி இருக்கின்றார் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. பாரதி சில காலம் ஆசிரியராக இருந்திருக்கிறார். அப்படி குழந்தைகளை நெறிப்படுத்துகின்ற ஒரு அனுபவம் அவருக்கு மிகச்சிறப்பாக கிடைத்திருக்கிறது. இதைத் தவிர அவருடைய தனி வாழ்க்கையிலே வேற எழுதுவார், மகாகவி பாரதியாரிலே வேற குறிப்பிடுவார், மனநோயால் பாதிக்கப்பட்ட இளம் பருவத்தை சார்ந்த 16 வயது நிரம்பிய இளைய ஆண் மகன் ஒருவனை எல்லோரும் பெற்ற தாய் கூட இவன் மனநோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறான், இனி இவனை எந்த சூழலிலும் காப்பாற்ற முடியாது என்று கருதி கைவிட்ட நிலையிலே பாரதி தன்னுடனேயே, அப்போது அவர் புதுச்சேரியிலே வாழ்ந்த காலம், தன் அருகிலேயே அந்த பையனை அழைத்து வைத்துக் கொண்டு எப்போதும் அவனுக்கு உளவியல் அணுகுமுறையிலே சில வார்த்தைகளை அவனிடத்திலே பேசி, அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கையால் அவனை தொட்டு தொட்டு அவனுடைய கைகளிலே தன்னுடைய கையை எடுத்து வைத்துக் கொண்டு அவனுடைய முதுகை தடவி கொடுத்து அவனுக்கான உணவை எடுத்து ஊட்டிவிட்டு சிறு சிறு செய்திகளை அவனுடைய உளம் நிலை அறிந்து சொல்லி சொல்லி சில மாதங்களில் கூடியிருந்த நண்பர்களெல்லாம் கூட கேலி செய்வார்களாம். இது அவருடைய வாழ்க்கையிலே நடந்த உண்மையான நிகழ்வு. கூடியிருந்த நண்பர்கள் எல்லாம் தங்கம் செல்லம் என் கண்ணில்ல என்று 16 வயது பையனை சொல்லி அவர் ஊட்டி விட்டு தட்டி கொடுத்து விட்டு பாரதி அந்த பக்கம் சென்ற பிறகு என் தங்கம் இல்ல, என் தகரம் இல்ல என்று நண்பர்கள் எல்லாம் கேலி செய்வார்களாம். இவன் எங்க சரியாக போறான், பாரதி தன்னுடைய பொன்னான நேரத்தை இந்த பையனுக்காக போய் செலவிட்டு வீணாக்குகிறாரே என்று அங்கலாய்த்த நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் வகையிலே தன்னுடைய உளவியல் அணுகுமுறையிலே தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் அந்த பையனிடத்திலே அவர் பேசி பேசி சில ஒரு 4-5 மாத காலத்திலே அவனுடைய மனநிலையை மிக சரியான முறையிலே மாற்றி அவனையும் சமூகத்திலே ஒரு தலை சிறந்த மனிதனாக மாற்றினார் என்பது பாரதியினுடைய வாழ்க்கையிலே நடந்த உண்மை நிகழ்வு. இப்படி பல்வேறு நிலைகளிலே உளவியல் அணுகுமுறையோடு சமூகத்தை, குழந்தைகளை, இளைஞர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பாரதி பின்பற்றியிருக்கின்றார். மகாகவி பாரதியின் புதிய ஆத்திசூடி பாப்பா பாட்டு, ரஷ்ய உளவியல் பேராசானின் கற்றல் கற்பித்தல் குறித்த ஆய்வு நூல்கள் உளவியல் அணுகுமுறையில் பல நிலைகளில் ஒன்றுபட்டுள்ளன. கோட்பாடுகளை குறிப்பிடுவதால் கருத்தமைவுகளை புரிந்து கொள்ள செய்தல், சான்றுகளின் அடிப்படையில் விளக்குவதால் நினைவில் வைத்துக் கொள்ள செய்தல், சிந்தனை திறனின் கட்டமைப்பிற்கு ஏற்ப வழிகாட்டுவதால் அறிவு ரீதியான பல திறமைகளை வளரச் செய்தல், ஒரே கருத்தை பல வகையாக சொல்லுவதால் பல்வேறு வகையான சிந்தனைகளை வளர்த்தல், சிக்கலின் தன்மைகளை சுட்டுவதால் தீர்வை நோக்கி இளையோரின் சிந்தனையை வழிநடத்துதல் போன்ற பல்வேறு நிலைகளில் இட்டல்சன், பேராசிரியர் இட்டல்சனுடைய உளவியல் அணுகுமுறை கருத்துக்களை மகாகவி பாரதி தன்னுடைய கவிதைகளில், குறிப்பாக புதிய ஆத்திசூடியிலும் பாப்பா பாட்டிலும் பின்பற்றியிருக்கின்றார். இந்த நிலையிலே குழந்தை உளவியல், இளையோர் உளவியல் அணுகுமுறையை மகாகவி பாரதியினுடைய படைப்புகளிலும், ரஷ்ய உளவியல் பேராசிரியர் இட்டல்சனுடைய எழுத்துக்களிலும், ஆய்வு கட்டுரைகள் மற்றும் நூல்கள் வாயிலாகவும் ஒரே ஒத்த தன்மையிலே அமைந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். திரு சித்ரா அவர்கள், கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் விரிவுரையாளர். உண்மையிலே அந்த கட்டுரையை பாராட்டுவதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. இங்கே இருந்து போகக்கூடிய பல பேர் அமர்வு முடிந்த பிறகு இட்டல்சன் இட்டல்சன் என்று சொல்லிக்கொண்டே போக போகிறார்கள். அந்த அளவுக்கு இட்டல்சனுடைய அந்த உளவியல் கோட்பாடுகளை மிக நுணுக்கமாக அவர்கள் எடுத்து ஆராய்ந்திருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ஒரு நல்ல ஒரு அறிவியல் அறிஞனுடைய
பண்பு என்ன என்று கேட்டால், ஒரே டெக்ஸ்ட், ஒரு பணுவல் மற்றவர்களுக்கு புலப்படுத்த தவறுகிற உணர்ச்சியை அல்லது பொருளை ஒரு நல்ல அறிவியல் அறிஞன் மிகச்சிறந்த முறையில் எடுத்து விளக்குவான் என்பது அது வந்து இந்த ஒப்பிலக்கியத்தை பற்றி ஆரம்ப காலகட்டங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒன்று. எனவே ஒன்றை விமர்சையாக எடுத்து விளக்குவது என்பதே ஒரு சிறந்த ஆராய்ச்சி தான். உண்மையிலே அவர்கள் மிக இந்த கட்டுரை ரொம்ப அருமையாக அமைந்திருந்தது. பின்னாடி காலதாமதமா வந்த சில பேருக்காக இட்டல்சன் வந்து உளவியல் கோட்பாட்டாளர், அவர் பின்னாடி உள்ளவர், பாரதி அவருக்கு முன்னே வாழ்ந்தவர். இந்த இட்டல்சனா இருந்தாலும் சரி, பாரதியா இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் காலத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு கவி குழந்தை, இன்னொருவர் ஒரு உளவியல் குழந்தை. எனவே அவருடைய சிந்தனை இந்த வாழ்க்கையை பயன்பாடுடையதாக பார்க்கின்ற ஒரு பார்வை ரெண்டு பேருக்கும் இருந்தது. எனவே அவர்கள் இப்படி எளிமையாக குழந்தைகளுக்காக பாடினார்கள் என்று ரொம்ப பல ஆதாரங்களை காண்பித்து விளக்கினார்கள். நான் உண்மையிலே அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். பொதுவாக இந்த ஒப்பிலக்கியத்தை இப்ப அதுல ஆரம்பத்தில் நாங்கள்லாம் எழுதினோம், என்ன பண்றது அடுத்து என்ன என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அதை ஒரு புதிய களத்தை நோக்கி எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு கடப்பாடு இருக்கிறது. இப்போ நம்பிக்கையாக மிகுந்த மன நிறைவோடு இந்த பொறுப்புகளை இந்த இளைய தலைமையிடம் ஒப்படைத்து விட்டு நாம் விட்டு விலகலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய சித்ரா அவருடைய கட்டுரை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். அடுத்த ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இப்ப திரு கண்ணையன் அவர்கள் முதல்ல வரவில்லை, அப்போது வந்து விட்டார். அப்ப நான்கு பேருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நேரம் இப்போது ஐந்து பேர் படிக்க வேண்டும். எனவே கடைசியில் இந்த தலைவராக இருக்கிறவருக்கு பேசுவதற்கான நேரம் கிடைக்குமோ இல்லையத்தில், அதனால இடையில ஒவ்வொரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இப்போது கட்டுரை வாசிக்கு இருப்பவர் அடுத்து பேராசிரியர் டி ராஜகோபாலன் அவர்கள். தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியிலே பணியாற்றி ஓய்வு பெற்று இப்போது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தகைசால் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். அவரை பற்றி அறிமுகம் செய்வது என்பது கொல்லனுடைய உலையில தெருவில் போய் ஊசி விற்பதை போல, தொலைக்காட்சிகளையும் பொது மேடைகளையும் அவருடைய வீர முழக்கம் மிகுந்த பேச்சுக்களை கேட்காதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. ஆனால் ஒரு பெரிய வேறுபாடு என்ன என்று கேட்டால், முதன் முறையாக அவரை நான் சந்தித்த போது, பொதுவாக மேடையில் பேசக்கூடியவர்கள் ரெண்டு புதுக்கவிதை, ஒரு சங்க பாட்டு இப்படியெல்லாம் வச்சு அப்படி பூசி மெழுகி தாளிச்சிட்டு போயிடுவாங்களே. ஆனா ராஜகோபாலன் வந்து ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு கட்டுரை வாசிக்கிறாரே, இது எப்படி என்று கேட்டேன். அதுதான் ஒரு மனிதனுக்கு இருக்கிற இரண்டு விதமான பரிமாணங்கள். ஒரு பக்கம் பேச்சாளன் பொதுமக்களுக்கு, இன்னொரு பக்கம் வேத்தியல். ஒரு நல்ல ஆழ்ந்த அவையில அறிவு நுணுக்கம் சார்ந்த ஒரு கட்டுரையை வாசிக்க முடியும் என்று இவர் இரண்டு ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மதுரை பல்கலைக்கழகத்தில் வந்திருந்த போது ஒரு கருத்தரங்களை வாசித்தார்கள். கட்டுரை நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, எழுத்தெல்லாம் பேசினாங்க. ஆனால் அவர் ஒரு சிறிதும் தளராமல் தன்னுடைய கட்டுரையுடைய மைய கருத்தில் நின்று அவர்களுக்கெல்லாம் விடை பகர்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கட்டுரையாளர். இந்த தலைப்பே பாடுங்க, ஒரு நேர்கோட்டில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியும் மகாகவி சங்கர குறிப்பும் இருக்குது. இந்த அமர்வை அமைத்தவர்கள் எப்படி கட்டுரையை ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட்ல போட்டாங்களா அல்லது சிந்தித்து போட்டாலும் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த வாய்ப்பு முறைகளில் ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது என்பதை நான் பார்க்கின்றேன். கடைசியில் அதை பற்றி ஒரு சென்டென்ஸ் சொல்லி நான் முடிப்பேன் அமர்வு முடிகிற போது. இப்போது திரு பேராசிரியர் ராஜகோபாலன் அவர்கள், ஒரு நேர்கோட்டில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியும் மகாகவி சங்கர குறிப்பும் என்ற தன்னுடைய ஆய்வு கட்டுரை இங்கே வழங்குவார்கள். தகுதி மிகுதியும் படைத்த அமர்வு தலைவர் அவர்களே, ஆய்வாளர்களே, பேராளர்களில் கலை உலகத்திலிருந்து வந்திருக்கின்ற அருமை நண்பர்களே, எல்லோரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு நேர்கோட்டில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியும் மகாகவி ஜி சங்கரகுருப்பும் என்ற தலைப்பில் இந்த ஆய்வுக் கட்டுரையை தலைவர் அவர்கள் நிர்ணயித்த நேரத்திற்குள்ளே முடிப்பேன்.